ஹலோ ஹாய் யூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானம் பண்ணி ரெடியாகி நிற்கிது. நம்மளுக்கு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் டியூட்டி வந்துடும், சாப்பிட்டு முடிச்சு ரெடியாக இருக்கும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம மேடம் வந்து ஒரு மதுரா அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எங்கன்னா அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டரு, அங்கே வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கும். அங்கே போய் தங்கியிருந்து 2 நாள் அங்கே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. என்ன நம்ம போகிற வழி எப்படி இருக்குது, அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வரிசையாக. இதுதான் அந்த மேடத்தை இறக்கி விட்ருக்க இடம். இது இங்கே டெண்டு மாதிரி தெரியுதா, ஒரு டெண்டு. அது இங்கே சைடு விளாடுற பொருள்லாம் இருக்குது. அது வேலைக்காரி ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் இப்போ இறக்கி வச்சோம். அந்த உள்ளே போகிற இடம் தான் வந்து வீடு. அதை நம்மளால் வீடு எடுக்க முடியாது. வெளியே லேடிஸ் நிற்கிறாங்க, அதனால் வாய்ப்புகள் கம்மி. அந்த வீடு, அந்த லைட்டு தெரியுதா மேலே, இது அவங்க வந்திருக்க வண்டி. இதான் அந்த இடம். அங்கே பெண்கள் இருக்கும்போது வீடு எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். அப்படி வண்டியில் வச்சு எடுத்தது தான். அந்த வீட்டில் தான் அவங்க தங்கியிருக்காங்க. இது ஃபுல்லாக ஒரு 2 நாள் இங்கே தங்கியிருப்பாங்க. தங்கி நம்ம 2 நாள் கழித்து திருப்பி நம்ம கூப்பிட்டு வர வேலை. அப்புறம் வண்டியை கொண்டு வெளியே போட்டு வெளியே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்கள இறக்கி விட்டு நம்ம வெளியே கொண்டு வந்து வண்டியை போட்டு வச்சுருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்த பாருங்கள், குளம் பக்கத்தில் அந்த இந்த செடி மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் மூங்கில்லாடி வளர்ந்து நிற்க தெரியுமா, அதே மாதிரி. அது குளம் கிடையாது, அப்படி தண்ணி அந்த மாதிரி கட்டி இருக்குது. அது என்ன இடம்னு தெரியல. இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி வந்து தங்கக்கூடிய இடம் தான். அது வரிசையாக அது மாதிரி இந்த இதுக்குள்ளே அப்படி உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ யாரும் இல்லையா, அவர் சொன்னார் இங்கே வேலை பார்க்குற ஆள். இதுதான் அந்த இடம், நல்லா இருக்குல்லண்ணே. இவர் இங்கே வேலை பார்க்குறவர். இந்த சேர் இங்கே வந்து ஜென்ஸ் இதில் இருப்பாங்க, லேடிஸ் அப்படி இந்த சைடு ஆப்போசிட்டில். இந்த மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான். அது ஃபுல்லாகவே அப்படித்தான் இருக்கும். ஆனால் நம்ம இறக்கி விட்டு நம்ம கிளம்பியாச்சு. எடுத்து நம்ம நேராக வீட்டுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஏன்னா அவ்வளோ எடுத்து டூட்டி வர மேக்ஸிமம் வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா மேடம் இங்கே இருக்குது. நம்ம கஃபியில் வந்து பாபா அவர் வந்து எங்கே போயிட்டார் அப்படின்னா, அவர் தூக்கி போயிட்டார். வீட்டில் மேக்ஸிமம் யாரும் இல்லை, என்ன பசங்க மட்டும் இருக்காங்க, அவ்வளோதான். இனிமேல் நம்ம நேராக வீட்டுக்கு போய்ட்டு நம்ம படம் என்னமோ பார்த்துட்டு அப்படி நேரத்தை ஓட்ட வேண்டியதான். அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கேன். போகிற வழியில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்லோடு பண்ணுவேன். சரி, நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, போகும்போது என்னமோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காட்டுறேன். என்னடா எல்லா இடத்துலையும் வண்டி நிப்பாட்டி நிப்பாட்டி வீடியோ எடுத்துக்கணும் பார்க்கல. ஒன்றும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு. அது என்ன செடி தெரியுதா, அங்கே போய் பார்ப்போம். நம்ம ஊரில் அந்த செடியை வச்சு சின்ன வயசில் விளாண்டுருக்கோம். ஞாபகம் இருக்கான்னு தெரில, கிட்ட போய் காட்டுதான் பாருங்க. இந்த செடி தெரிதா? சரி, நம்ம ஊரில் மட்டும்தான் உண்டுன்னு பார்த்தா அந்த கோயத்துலேயும் இது வளர்ந்து நிற்கிது. பாசா ஃபெயிலா அப்படின்னு நமக்கும் ஞாபகம் இருக்கா, பாசா ஃபெயிலா? அந்த செடி கோயத்துலேயும் நிற்கிது, ஆச்சரியமாக இருக்குது. சரி, நம்ம அப்படி கிளம்புவோம். செடியை காமிக்க தான் வந்தேன். Every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror. So foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me. And honestly, I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything. So I'ma just keep buying everything. See you in the next. Highway, அப்படி அந்த சைடு ஃபுல்லா பாலைவனம். சூரியன் மறைஞ்சிருச்சு. என்ன இருக்கு பார்த்தீங்களா, சின்ன சின்ன அந்த வீடு மாதிரி உள்ள. இதில் ஃபுல்லாமே வந்து யார் வேலை பார்க்குறா அப்படின்னா, நம்ம இந்தியன் மக்கள் தான் வேலை பார்ப்பாங்க. அப்படி ஃபுல்லாக நிறைய பாலைவனத்துக்குள்ளே நடுவில் நடுவில் இருக்கும். அப்படியே இந்த சைடு ஹைவேக்கு இந்த சைடு பார்த்தா இதுவுமே அதே தான். இதில் வேலை பார்க்குறதுலாம் யார் அப்படின்னா, நம்ம இந்தியன் மக்கள் தான் இருப்பாங்க மேக்ஸிமம். யூபி, பீகார், நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி வேலையில் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே வளர்த்து கொடுக்குறதுலேருந்து எல்லாம் அவங்க தான். ஆடு, ஒட்டகம், குதிரையிலேருந்து எவ்வளோ பெரிய பாலைவனம், நடுவில் ஹைவே. சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு. இது என்ன தெரியுதா, இதுதான் கோயத்தில் மெயின். இதுதான் ஸ்பீடு கேமரா. இது அடிச்சிச்சுன்னா அவன் 30 கடி ஃபைனு. என்ன ஊர் காசுக்கு ஒரு 7500 போட்டுருவாங்க. ரைட், ஓகே, வீட்டுக்கு போய்ட்டு பார்ப்போம். அவ்வளோ நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதுக்கிட்ட நம்ம வீட்டுக்கு தான் போகணும். இந்த வரா பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு சாயா வாங்கிட்டு வரான். எப்பா என்னமோ வடை இடம் என்னமோ எடுத்துட்டு வாப்பா. ஆமாம், வட தமிழ்நாடு. இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்தோம். நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு சாயா வாங்கிட்டு
அப்படியே ரெண்டு பேரும் வந்து இப்போ சும்மா நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் ரூமில் வந்து உட்காந்துருக்கோம். அதான் எவ்வளோ வேலை முடிஞ்சு கண்டிப்பாக இன்னொரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.